நமக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விஜய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெட்டிசன்லாம் வந்து வச்சு செய்கிறாங்க, அதாவது வந்து எல்லாருமே கலாய்க்கிறாங்க. ஏன்னா ஒரு வந்து ஹேர் ஸ்டைல் வந்து அவருக்கு மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ அது வந்து விற்குதானா, ஒரிஜினல் முடி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கலாய்க்கிறாங்க. அவர் சுருட்ட முடியில் வந்தார், ஒவ்வொரு சினிமாவுக்கு ஒவ்வொரு ஹேரில் வராது. ஸோ இந்த மாதிரி வந்து ஹேர் ஸ்டைலில் வந்து மாற்ற முடியும். ஆனால் முடி வந்து டக்கு டக்குன்னு எப்படி மாற்ற முடியும், பார்த்தாலே தெரியுது அது விக்கு. அப்போ பொது விக்குன்னா அப்போ ஷூட்டிங்க்கு மட்டும்தானே பயன்படுத்தணும், அப்போ பொது இடத்துக்கு எதுக்காக அவர் விக்கு வச்சுட்டு வராது அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்லாம் வந்து கலாய்க்கிறாங்க. தெரியுது விக்கு மாதிரி தான் தெரியுது, ஏன்னா வெவ்வேறு முடி வந்து டக்கு டக்குன்னு மாற்றும்போது அது விக்கு மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் விக்குகள் வச்ச வந்து நிறைய பேர் வந்து விக்கு வச்சுக்கிட்டு தான் வந்து வெளியே தெரியாத எப்படி இருக்காங்க. அதில் வந்து விஜய் உங்களோட லிஸ்ட்டு இருக்குது, அது வந்து என்ன எதுன்னு தெரியலை. எல்லாருமே வந்து சொல்கிறாங்க உண்மையாக என்னன்னு தெரியலை. எது இருந்தாலும் சரி, நம்ம வந்து உண்மையான அழகை பார்த்து தான் வந்து அழகை பார்த்து தான் ரசிகர்கள் வருவான்னு நினச்சா அது கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காது. ஏன்னா குறிப்பிட்ட வயசு வரையும் தான் வந்து அழகு, அதுக்கப்புறம் அழகெல்லாம் போயிடும். என்றைக்கும் ஒரு நல்ல மனசை வச்சு வச்சு தான் வந்து நம்ம ரசிகர்கள் வரணும். அதனால் உண்மையான தோற்றத்தோடய வந்து நடிகர்கள் வந்தாங்கன்னா என்றைக்கே அவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதையும் குறையவே குறையாது. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.